ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம அந்த சேனலில் வந்து பார்த்திங்கன்னா புரேவி புயல் வந்து பார்த்திங்கன்னா எங்கே கரையை கடக்க போதுன்னு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் நம்ம சொல்லியிருப்போம் நாகப்பட்டினம் டு கடலூர் 90%. அது மட்டும் இல்லாமல் செகண்ட் ஆப்ஷனாக சென்னை கொடுத்துருப்போம். அது மட்டும் இல்லாமல் தேர்ட் ஆப்ஷனாக தான் ஸ்ரீலங்கா கொடுத்துருப்போம். பட் இங்கே ஸ்ரீலங்காவில் தான் கரையை கடக்க போது. நான் எல்லாமே தெரிஞ்சு தான் தேர்ட் ஆப்ஷனாக அந்த ஸ்ரீலங்காவை கொடுத்தேன். ஏன்னா நிறையா பேர் அந்த இப்போ இந்த ஏன்னா நம்ம நேற்று நம்ம போட்ட வீடியோவில் போய் பார்த்துருக்கலாம், வெறும் இந்த ஸ்டில்லு மட்டும் எடுத்து தான் நம்ம போட்டு இருந்தோம். பட் அந்த புயலோட வர அனிமினேஷன் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று போடல. ஏன்னா எல்லாருமே சொல்கிறாங்க விண்டி ஆப்பை பார்த்து நீங்கள் வந்து தவறான செய்தியை வந்து பரப்பாதீங்கன்னு சொல்கிறாங்க. அதனால தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வேணும்னே நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு நாகப்பட்டினம் டு கடலூர் கொடுத்தோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சென்னை டு புதுச்சேரி கொடுத்தோம். எப்படி அந்த புயல் வந்து நாகப்பட்டினத்துக்கு, அதாவது இந்த சைடு இலங்கை சைடு வர புயல் வந்து எப்படி சென்னைக்கு போகும், அதிலும் நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா கேட்குறீங்க ப்ரோ சென்னைக்கு ஏதாச்சும் பாதிப்பு இருக்கான்னு கேட்குறீங்க. ஓகேவா, அது எப்படி ப்ரோ இந்த சைடு நீ பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொல்கிறீங்க விண்டி ஆப்பு விண்டி ஆப்னு, பட் இதில் தான் நல்லா துல்லியமான தகவல்லாம் கிடைக்குது. உண்மையாகவே யாரெல்லாம் இந்த மாதிரி யோசிக்கிறீங்களோ இல்லை சொல்கிறீங்களோ அவங்களுக்கு ஒரு பதிலடியாக இருக்கும் இந்த வீடியோ. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த புயல் வந்து பார்த்திங்கன்னா எங்கே கரையை கிடக்குதுன்னா ஸ்ரீலங்காவில் கரையை கிடக்குது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த புயலால் எந்த வித ஆபத்தும் இல்லை, வலு இழந்த புயலாக ஸ்ரீலங்காவில் வந்து பார்த்திங்கன்னா கரையை கிடக்குது. அதாவது பேருக்கு நம்ம புயல்னு சொல்லிக்கலாம். அந்த மாதிரி தான் நிவார் புயலளவோ இல்லை கஜா புயலளவோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நிவார் புயலளவோ வர்தா புயல் அளவோ எந்த வித பாதிப்பும் இந்த புரவி புயலால் சென்னைக்கும் தூத்துக்குடிக்கும், தூத்துக்குடிக்கு வந்து பார்த்திங்கன்னா கனமழை வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த ரெட் கலரில் இருக்குது பார்த்திங்களா, இதுதான் இங்கே இந்த மாதிரி இருக்கிற இடத்துலாம் நிறையா மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வந்து எங்கே கரகுதுன்னு பாருங்கள். அம்மா வந்து இது பார்த்திங்கன்னா கண்பகுதி இந்த புயலுக்கு வந்து பார்த்திங்கன்னா உருவாகலை. மிகவும் மோசமான நிலையில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்காவில் ஸ்ரீனிவாசம்புரம் என்ற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கரையை கடக்குது. அதாவது எப்படின்னா பட்டினியான அஞ்சு நாள் பட்டினி போட்ட புயல் மாதிரி கரையை கடக்குது இது. நெக்ஸ்ட்டு இந்த புயல் வந்து ட்விஸ்ட் அடிச்சு மறுபடியும் அந்த இடத்துல வந்து வெளியே வந்து இன்னொரு புயலாக மாறுது. இந்த புயல் எங்கே போகுதுன்னா இன்னொரு வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ண போகிறோம். இந்த புயல் எங்கே போகுதுன்னு இந்த புயலோட பாதையை கணிக்க போகிறோம். எது எப்போ ஒரு புயல் கரையை கடந்து மறுபடியும் புயலாக மாறும்னு நீங்கள் கேட்குறீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே பார்க்கலாம் பார்த்திங்கன்னா அந்த புயலோட வலு பெற்ற புயலாக வந்து பார்த்திங்கன்னா இது மாறுது. மாறி திருநெல்வேலி தூத்துக்குடி சைடு வரும் வந்து நம்ம சென்னைக்கும் சரி இங்கே பார்த்திங்கன்னா கேரளா சைடு போது பார்த்திங்கன்னா சாரி சென்னை வந்துருச்சு தூத்துக்குடிக்கும் சரி கனமழை வாய்ப்பு இருக்குது. ஆக மொத்தம் யாரெல்லாம் விண்டி ஆப்பை வந்து பார்த்திங்கன்னா எதிர்க்கிறீங்களோ சுத்தம் ஃபேக்குன்னு சொல்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ சரியான ஒரு பதிலடியாக இருக்கும் இருந்திருக்கும். சரி காய்ஸ், இந்த வீடியோ யாரெல்லாம் லைக் பண்ணிங்களோ லைக் பண்ணுங்கள். சாரி யாரெல்லாம் லைக் பண்ணலையோ லைக் பண்ணுங்கள். கொடுக்க அந்த பெல்லைக்கான ஆல்ட் ஆப்ஷன் குத்தி கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனே உடனே உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னும் வீடியோ முடியலை, இந்த புயல் எங்கே போகுதுன்னு நம்ம மேக்ஸிமம் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். அப்படியே போயிட்டு எங்கே போகுதுன்னா பாருங்கள் மேக்ஸிமம் பார்த்துக்கலாம். இந்த புயல் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரையை கடந்து, அதாவது ஸ்ரீலங்கா கரையை கடந்து எங்கே போதுனா இதுக்கு மேலே வந்து துல்லியமாக யாராலையும் கணிக்க முடியாது. அப்படியே கடல்லையே போயிட்டு இன்னொரு இடத்த வந்து இந்த புயல் வந்து தாக்க இருக்குது. அந்த என்ன இடம்னா வா அடுத்த வாரம் தான் தெரியும். இந்த சைடு என்னப்பா இருக்குது, இந்த சைடு என்ன இருக்குது எனக்கே தெரியல.